வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. நடிகர் இயக்குனர் ரமேஷ் கண்ணா கமல்ஹாசன் கூட தன்னுடைய அனுபவத்தை இப்படி ஷேர் பண்ணுறாருங்க. கே எஸ் ரவிக்குமார் கூட வேலை செஞ்சப்போ கமல் சார் கூட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் கூட அறிமுகமாகிறப்பவே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது. கே எஸ் ரவிக்குமார் கமல் சாரை வச்சு அவ்வை சண்மிக படம் டைரக்ட் பண்ணுறது உறுதியாயிருச்சு. ஷூட்டிங் போகிற தேதியெல்லாம் முடிவாகி தயாராகிட்டோம். அமெரிக்காவிலிருந்து மேக்கப் மேன் வந்துட்டார். ஆனால் கமலுக்கு மேக்கப்பில் திருப்தி இல்லை, வேறு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. எங்கள் டைரக்டருக்கு ஃபுல் டென்ஷன். அவர் எப்போவுமே சொன்ன தேதியில் சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிறவர், தயாரிப்பாளர்களோட இயக்குனர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. நாங்கள் போய் கமல் சாரை பார்க்குறோம், இப்போது வேறு மேக்கப் ஏற்பாடு பண்ணணும்னா நீங்கள் திரும்ப அமெரிக்கா போகணும், மோல்டு எடுக்கணும், இங்கேயும் ஷூட்டிங் அது வரைக்கும் தள்ளி போகும் அப்படிலாம் விளக்கி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அவர் கன்வின்ஸ் ஆகலை. அதனால் என்ன, படம் நல்லா வரணும்னு சொல்லி திரும்ப அமெரிக்கா கிளம்பிட்டார். ஒரு மாதம் கழித்து தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, இதெல்லாம் கூடுதல் செலவுன்னு தோணுச்சு. ஆனால் படம் தயாரானதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இந்த மேக்கப் ஏன் தேவை அப்படின்னு. அவருடைய பிடிவாதத்தோட விளைவு தான் அந்த படத்தோட தரம். அதை பிடிவாதம்னு சொல்லக்கூடாது, உறுதி. அவர் சிரத்து எடுத்து போகாமல் இருந்திருந்தா இப்போவும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கிற அளவுக்கு தரமாக அது வந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இப்படி கமல் சார் எப்போவுமே தனக்கு திருப்தி வந்தால் மட்டும்தான் ஒரு செயலை செஞ்சு முடிப்பார். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படின்னா ஷூட்டிங் அப்போ இன்னும் கடினமாக உழைச்சார். அவருடைய வீடு ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. ஷூட்டிங் நடக்கிறது மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு பங்களாவில். அவர் வீட்டிலிருந்து அங்கே வர அப்போல்லாம் 2.5 மணி நேரம் ஆகும், மேக்கப் போட 3.5 மணி நேரம். 5.5 மணிக்கு ஆரம்பித்தாதான் 9 மணிக்கு ஷூட்டிங் போக முடியும். அப்போது ஆழ்வார்பேட்டையில் காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு தினமும் ஷேவ் பண்ணிட்டு கிளம்பணும். இப்படி தொடர்ந்து 55 நாட்கள் நடித்தது எனக்கு தெரிஞ்ச அவர் தான். வேறு யார்கிட்டையும் இந்த அளவு உழைப்பை நான் பார்த்ததே இல்லை. 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து முதல்ல க்ளோஸ்அப் காட்சிகளை எடுப்போம். மேக்கப் உரியறதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு அப்படி செய்வோம். அப்போல்லாம் கேரவன் கிடையாது, 4 மரஷீட்டை அடித்து அதில் விண்டோ ஏசி மாட்டி உள்ளே உட்காந்துருப்பார். ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட முடியாது. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் சளைச்சவர் இல்லை, சினிமாவுக்குன்னே வாழ்கிறவர். அவ்வை சண்மிக படத்தில் நான் ஒரு சின்ன வேஷத்தில் நடித்தேன், கமல் டான்ஸ் மாஸ்டர், நான் டைரக்டராக வருவேன். இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் என்னோடய நடிப்பு பார்த்துட்டு பாராட்டினதா கிரேசி மோகன் என்கிட்ட சொன்னார். அது ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு ரமேஷ் கண்ணா சொன்னார்.